Thank you. திருடனே பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாத மாதிரி தனிமனித ஒழுக்கத்துக்கு தான் இன்ன வரைக்கும் நம்ம போராடிட்டு இருக்கோம் ஏன்னா சம்மந்தம் இல்லாமல் ரொம்ப சமுத்திரகனி லைஃப் லெசன் ஆஃப் ஃபில்மா இருக்கே அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் ஓப்பன் பண்ணுற யூடியூப் சேனல்ல எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக விர் ஆர் ட்ரைங் டு ரிப்போர்ட் அபட் சினிமா அப்படின்றத அந்த நிலைப்பாடை வந்து ஹாப்பி எண்டிங்காக முடிக்கணும் அதில் ஒரு பேலன்சிங் ஆக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோவே ஃபிலம் ஜேர்னலிசம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா படங்கள் தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் ஆறாயிரத்தி அறுநூற்றி சுச்ச படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு டு பி ப்ரிசைஸ் சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி த்ரீனு வச்சுக்கோங்களேன் எயிட்டி வரைக்கும் இந்த படங்களை பற்றி ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஜேர்னலிஸ்ட் இவ்வளோ வருஷமாக வேலை இருக்காங்க அப்போ ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்க்கேவே கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு நிறைய பேர் தமிழ் சினிமாவில் நடக்கிற எல்லா ப்ரொசீடிங்ஸையும் அவ்வப்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி பர்சீவ் பண்ணி ஆர்கேவல் ஸ்டஃபாக மாற்றி அதை செலிப்ரேட் பண்ணுற விதத்தில் கொண்டு வந்துட்டு இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து சுமாரான ஓடின படம் சூப்பரா ஓடின படம் சொல்லி எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்து கண்டென்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஏன் கியூபோர்ட் நிறுவனம் மூவி பஃப் கூட ஒரு ஆர்டிஸ்ட்னா அவங்க எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் சினிமாவில் டேலண்ட் ஸ்பாட்டிங்னு ஒரு ஏரியா இருக்குங்க தமிழ் சினிமாக்குன்னு ஒரு டைரி போடுவாங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் இப்படி போஸ்ட் கொடுத்துட்டு இதான் அவங்களோட வீட் அட்ரஸ் ஆஃபீஸ் அட்ரஸ் எல்லாம் போட்டிருக்கோம் அதை பார்த்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்க படத்துக்கு டேட் இருக்கான்னு கேட்கலாம் இது ஒரு பக்கம் இருக்க தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு ஃப்ரெட்டர்னிட்டியாக தனியாக ஃபங்க்ஷன் ஆகுது அங்கேருந்து இங்கே ஒரு மீடியேட்டராக ஒரு கேப் ஃபில் பண்ணுறது வந்து பிஆர்ஓஸ் பப்ளிக் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸஸ் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆன அந்த பிரஸ் ஈவென்ட் நடத்துறது ஜிலேபியா ஜாங்கிரியா இட்லியா பூரியா பொங்கலா ஸ்டேஜில் யாரும் படத்தை ஹோஸ்ட் பண்ணணும் பேக் ட்ராப் எப்படி இருக்கணும் இந்த படத்தை பற்றி செய்திகள் எப்படி வெளியே போகணும் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் எப்படி போஸ்ட் ரிலீஸ் ஈவெண்ட்டுன்னு சொல்லி என்டையர் அந்த மொத்த ஈக்கோ சிஸ்டமே அவங்க தான் ஹேண்டில் பண்ணுறாங்க இப்படி நிறைய பேர் படத்தை கொண்டு போய் சேர்க்குறாங்க அதில் ப்ரெஸ்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் ஒன்று இருக்குது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது ஒரு பங்கும் இருக்குது அந்த விதத்தில் ஃபிலிம் ஜேர்னலிசம் பற்றி பேசும்போது சினிமா எப்படி ரிப்போர்ட் பண்ணப்படுது எப்படி பர்சீவ் பண்ணப்படுது இப்போ மேகசின்ஸ் விற்கணுன்றதுக்காக படத்தில் இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸோட ஒரு ஒரு ஸ்டில்லை எடுத்து போட்டு ஒரு ப்ளோ அப்பா போட்டு அதை விற்கிறது அப்படின்றது வந்து கல்கண்டி சினி கூத்து வாரம்ல இப்படி எவ்வளவோ தனியார் பத்திரிகைகள்லாம் இருக்கு இந்த ஃபிலிம் ஜேர்னலிஸ்ட் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக சினிமா பற்றி பேசணும் ரிப்போர்ட் பண்ணணும் அந்த செய்திகளை கொண்டு போய் சரியான நேரத்தில் கொண்டு போய் சேர்க்கணுன்றது ஓகே உடனுக்குடன் கொண்டு போய் சேர்க்கணுன்றது ஓகே பட் அது எவ்வளோ ட்ரூ டு த ஜாபாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய ஒன்று வருது இப்போ யூடியூப்பில் தமிழ் சினிமா பற்றி இப்போ ட்வீட்டாக போடுற நியூஸே இன்றைக்கி வீடியோவாக வந்துக்கிட்டு இருக்கு சில சேனல்களில் அழகான வயசவரில் கூட இந்த மாதிரி கெசு கெசு பேசுகிறாங்க இந்த வீடியோட தலைப்பு ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க நான் கொண்டு வரணும்னு நினைக்கிற அந்த விவாதம் அந்த டிபேட் இதுதான் ஃபிலிம்ஸை ஏன் இன்னைக்கு மக்கள் மதிக்க மாட்டுறாங்க அப்படின்னா த வே இட் இஸ் பீன் இன்ஃபார்ம்டு டு ஜென்ரல் பப்ளிக்னு ஒன்று இருக்கலை இதை எப்படி கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படின்னு அதாவது இப்படிப்பட்ட கிசுகிசுகள் வந்து எழுதுனா தான் விற்கிதுன்றதுக்காக எழுதுறாங்களா இல்லை அதுதான் மக்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களான்னு தெரியல இதில் என்னென்னா டேமேஜஸ் இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன் உங்களுக்கு ஒரு முப்பது வயசு தாண்டிவிட்டால் ஒரு ஹீரோயினை கிழின்னு சொல்கிறது ஒரு ஹீரோயின அப்ஜெக்டிஃபை பண்ணுறது ஒரு ஹீரோயினை சிக்ஸ்டாய் மாதிரி பார்க்குறது சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வியாபாரிகள் தான் அவங்க வந்து ஒரு சூதாட்டம் தான் ஆடுறாங்க இது ஒரு கார்பரேட் கிடையாது நான் ஒன்னே ஒன்று சொல்லிட்டாங்க நிறைய இதை பற்றி நான் பேசியிருக்கேன் சினிமா இஸ் அன் ஓப்பன் வேர்ல்ட் நீ என்ன ஜாதி நீ எந்த ஊர் உங்கள் அப்பா அம்மா யார் நீ பணக்காரனா ஏழையா உன்கிட்ட ஏதாவது இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்க்காம நீ ஒரு ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு வருவே அதை மட்டும் நம்பி ஒரு ப்ரொடியூசர் உனக்கு அஞ்சு கோடியிலேருந்து இருபது கோடியிலேருந்து நூறு கோடி வரைக்கும் போடுறாரு அப்படிப்பட்ட இந்த ஓப்பன் வேர்ல்டுன்ற சினிமா ஒரு புனிதமான கோயில் இட்ஸ் லைக் எ ஷவுலன் டெம்பிள்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஃபிலிம் ஜேர்னலிசம் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக ஹேண்டில் பண்ணப்படுதா அப்படின்றது தான் இங்கே நான் டிபேட்டாக முன்வைக்கணும்னு நினைக்கிறேன் ஐ டோன்ட் வாண்ட் டு பிக் நேம்ஸுங்க திரும்ப ஓபன் பண்ணல அபிஷேக் வந்து இவர் தப்பு அவர் தப்பு அவங்க தப்பு இவங்க தப்புன்னு சொல்கிறதுல பிரோஜனமே கிடையாது யார் யாரோட இருக்கான்ற மெரேட்டல் ஸ்டேட்டஸ் வச்சு இன்னும் எவ்வளோ நாளைக்கு சினிமால நியூஸ் போட போறோன்னு தெரியல அவன் அவன் அவனுக்கு பிடிச்சவனோட வாழ்ந்துட்டு போகிறான் பாதி நேரம் சினிமாவில் வந்து காசிப் பேஸ் பண்ணி தான் நியூஸ் வெளியே வருது இது எந்த அளவுக்கு வந்து ஃபில்டர் பண்ணப்படுது சில வெப்சைட்ஸ்லாம் கம்ப்ளீட்லி த்ரைவ்ஸ் ஆன் திஸ் சன்னிலியானோட ஜாதி என்ன அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குது அதை வந்து ஒரு அறுபது எழுபது லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அந்த வீடியோ இருக்கிறதுனால எழுபது லட்சம் பேர் பார்த்துருக்காங்களா அந்த எழுபது லட்சம் பேர் சன்னிலியானோட ஜாதி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களா ஏன் சினிமா ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் எல்லாமே தேவையில்லாம ஒரு ஸ்டிக்மாவோட அசோசியேட் ஆகி தேவையில்லாம அதை ட்ரமடைஸ் பண்ணி தேவையில்லாம அதை பிரபலப்படுத்தி அப்படிதான் இன்னைக்கு நியூஸ் வேலை போகணுமா ஒரு கடைசி விவசாயியில் மணிகண்டன் ஒருத்தர் ஒரு படம் எடுத்திருக்காரு அதில் நடித்த தாத்தாவோட ஊர் என்ன அவரோட பின்னணி என்ன சர்ப்ரைஸிங்லி சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் குட்டி சாக்கு அப்படின்னு பருத்தி வீரர் நடித்த அந்த பையன் இன்றைக்கி வளர்ந்து வந்திருக்கார் அவரை கும்பலாக உட்கார வச்சு ஒரு சேனலில் இன்டர்வியூ எடுத்துருக்காங்க இன்றைக்கும் சினிமாவில் சிலதெல்லாம் கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கணும்னு போராடுற எவ்வளோவோ ஜேர்னலிஸ்ட்ஸ் இருக்காங்க எவ்வளோவோ பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க எவ்வளோ யூடியூபூர்ஸ் இருக்காங்க திரும்ப திரும்ப யார் யாரோட இருக்கான்றத வச்சு இந்த ஒட்டுமொத்த சினிமாவும் சுருங்கிருதுன்னா அப்போ எதை படிக்கிறோம் எதுக்காக படிக்கிறோன்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் ஒரு சினிமா அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் நம்ம எடுத்துக்கிறோம் அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு பர்டிகுலர் லைனில் தான் ரிலீஸ் ஆகணும் அதாவது இந்த பிரேக்கிங் நியூஸுன்ற பேரில் பெண் சிசு கொலை பண்ணுறது வந்து ரொம்ப நாளாக நடந்துகிட்டு தான் இருக்குது நான் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக அளவுக்கு ட்வீட்ஸ் பண்ணியிருக்கேன் அதாவது நாளைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னா ஏற்கனவே எல்லோரும் பேசப்பட்ட ஒரு விஷயத்தை நான் ரிப்போர்ட் பண்ணுறதில் நான் கவலைப்பட மாட்டேன் முந்தா நேத்திக்கு வர வேண்டிய நியூஸை அதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே போட்டு அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டரே ரிலீஸ் ஆகாத அளவுக்கு டோட்டல் டைம்லைனையே மாற்றி அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை இன்றைக்கி தமிழ் சினிமா பொறுத்தவரை ட்விட்டரில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளென்சஸ் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் போட்டு ட்ராக் பண்ணுறதுலேருந்து சின்ன சின்ன சினிமா நியூஸ் கொடுக்குற வரைக்கும் எல்லாத்தையும் ரெஸ்பான்சிபிளா பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் கிளிக் பைட் அப்படின்றதுல தான் எல்லாருமே மாட்டிக்கிறோம் ஏன் ஓபன் பண்ணால கூட சில வீடியோக்களை வந்து கிளிக் பைட்டாக ஆக்கணுன்றதுக்காக சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து டைட்டிலாக போட்டு அந்த வீடியோவை செல் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினச்சதில்லை பட் சம்டைம்ஸ் யூ சம்டைம் அவுட் ஆஃப் அதைமேட்டு பண்ணக்கூடாதுன்றதையும் ஒரு டிஸ்கிளைமராக கொடுக்க முயற்சி பண்றேன் இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குங்க தமிழ் செட்டில் என்ன நடந்துச்சு இவர் இவரோட சண்டை போட்டாரு போயிட்டாங்க அவங்க அவங்களோட இருக்காங்க இவர் இவரை லவ் பண்றாரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா சிம் சிம்பு யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறான்றது இன்னி வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் அது ஏன் அப்படின்றது தெரியல ஏன்னா இன்னைக்கு சினிமாவோ ஒரு இண்டஸ்ட்ரியாக ரெப்ரசென்ட் பண்ணுறது ப்ரெஸ்ஸு தான் மீடியா தான் அவங்க எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க என்ன மாதிரியான யூடியூப்பில் வீடியோஸ் போடப்படுது சம்மந்தமே இல்லாமல் எவ்வளோ ஸ்டூப்படான வீடியோஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஹீரோ எந்தெந்த ஜாதி யார் யார் யாரோட சீக்ரெட் அஃபேரில் இருக்கா இதெல்லாம் ஒரு மேட்டர்னு எடுத்து போடணுமா அதை மக்களை பார்க்க வைக்கணுமா இதை இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக பண்ணுறதுல என்ன கடினம் ஏன்னா ஜென்ரல் ஜெர்னலிசம்னு ஒன்று எடுத்துக்கோங்க நியூஸ் பேப்பரில் நீங்கள் பார்க்குற ஹெட்லைன்ஸ் ஒரே மேட்டரே நாலு நம்பரில் வருது அது வேறு பட் சினிமான்றது ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி ஒரு வருஷத்துக்கே நூற்றம்பது படம் தான் ரிலீஸ் ஆகுது அந்த படத்தை பற்றின செய்திகளை தாராளமாக ரெகுலேட் பண்ணி அதை இன்னும் ஸ்ட்ரக்சர் பண்ணி அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி மக்களுக்கு கொண்டு போய் கண்டிப்பான முறையில் சேர்க்கலாம் இதில் யாரை யார் இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி கொச்சப்படுத்தி கேவலப்படுத்தி என்ன கிடைக்க போகுதுன்னு தெரில ஏன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க இருக்கக்கூடிய எல்லா டாப் ஹீரோஸ் இண்டஸ்ட்ரியில இன்றைக்கி வளம் வர எல்லா ஹீரோஸ் நாளைக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை வரப்போகிற ஹீரோலேருந்து ஏற்கனவே உச்சத்தில் இருக்கிற ஹீரோஸ் வரைக்கும் ப்ரெஸ்ஸை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க ஆஹா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே இன்ஃபேக்ட் வேர் டைம்ஸ் வென் இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் ப்ரெஸ்ஸே செட்டில் போய் பெரிய பெரிய ஹீரோஸ் ஹீரோயின்ஸோடு உட்காந்து சாப்பிட்டு ஒன் டே அட் ஷூட்டிங் ஸ்பாட்னு பியாரோ கூட்டு போன காலம்லாம் இருக்குது ஆனால் இன்றைக்கி பிரெஸ்னாலே பயப்படுற மாதிரி ஆகிட்டு இருக்கு ஏன்னா யூடியூபில் வந்து எதை வேணால் ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க எதை வேணால் சொல்லிடுவாங்க யார் யாரை வேணால் அசிங்கமாக பேசலாம் யார் யாரை வேணால் குறை சொல்லலாம் யார் யாரை வேணா கெட்டவாரத்தை எழுத்துட்டுலான்ற மாதிரி ஆகிப்போச்சு ஸோ இந்த ஃபிலிம் ஜேர்லலிசம் ஷுட் ப்ளே அண்ட் ஆக்டிவ் ரோல் இன் ரெகுலேட்டிங் இந்த மாதிரியான செய்திகள் இந்த மாதிரியான செய்திகளை நிவர்த்தி பண்ணி சினிமாவில் எதெல்லாம் பேசப்பட வேண்டும் எதெல்லாம் சொல்லப்பட வேண்டும் எவ்வளவோ லெஜெண்டரி லிஸ்ட் ஆஃப் ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் தமிழ் சினிமாவில் இருக்காங்க அவங்கள பற்றி எந்த மாதிரியான பதிவும் வராமல் தெரியல முடிஞ்ச அளவுக்கு சில தனியார் பத்திரிகை லைக் விகடன் ட்ரைங் டு டூ தியர் பெஸ்ட் பிளாஸ் த பாஸ்ட்ன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க இங்கே எதுக்கு அவார்டு கொடுக்குறாங்க எதுக்கு அவார்டு ஷோ நடக்குது இப்படி ஏகப்பட்ட கேள்விகளுக்கு நடுவில் ரியல் ஜெனுவின் சினிமாவை பாதுகாக்கிறதுக்கு அதை அர்க்கேவ் பண்ணுறதுக்கு அதை ப்ராப்பராக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஐக்கானிக்கான மொமெண்ட்ஸ் அண்ட் மைல் ஸ்டோன்ஸ் கொண்டு போய் மக்களுக்கு திரும்ப சேர்க்குறதுக்கு இங்கே ஏதாவது நடக்குதா நைன்டீஸ் ஜென்ரேஷனுக்கு செவன்ஸ் சினிமா என்ன நடந்துச்சுன்னு தெரியாது இப்போ ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் கேபால் கோபாலச்சந்தர் யாருன்னு தெரியுமா ஸ்ரீதர் யாருன்னு தெரியுமா எவ்வளவோ டெக்னீஷியன்ஸ் தமிழ் சினிமாவில் வந்து மக்களை எவர் லாஸ்டிங்கான கண்டென்ட் கொடுத்து என்டர்டெயின் பண்ணிருக்காங்க ஸோ பிஆர்ஓஸ் ஒரு பக்கம் ப்ரெஸ்ஸில் ரிப்போர்ட் பண்ணுற ரிப்போர்ட்டர்ஸ் ஒரு பக்கம் யூடியூபர்ஸ் ஒரு பக்கம் இந்த பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸை நடத்துகிற ஓனர்ஸ்லேருந்து அதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதுற ப்ரொடியூசர்ஸ் வரைக்கும் எல்லாரும் ஒருங்கிணைச்சி ஒன்று சேர்ந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக திஸ் இஸ் அவுட் தமிழ் சினிமா ஹேஸ் டு பி பர்சீவ்டு ஜென்ரல் பப்ளிக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்க ஏன்னா இன்னைக்கு பாலிவுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெப்பராஜி என்ன தான் ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன அவங்க வந்து கீர்த்தனமான செய்திகளை எடுத்து பண்ணிகிட்டு இருந்தாலும் வேர்ல்டு லெவலில் அவங்க பற்றி சில பொற்றியல் வந்து ரொம்ப ப்ராப்பராக இருக்கு ஹாலிவுட் ஸ்டுடியோ கிரியேட் பண்ணுற எல்லா படங்களுக்கும் ப்ராப்பராக ப்ரெஸ் தான் கூட இருந்து நடுவில் சந்திரம் கீழே வர வடிவேல் மாதிரி நிப்பாட்டி எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணி ஸ்ட்ரக்சர் பண்ணி கொண்டு போகிறாங்க ஏன்னா நாளைக்கு நீங்கள் ஒரு படத்தை பற்றி சர்ச் பண்ணுறீங்கன்னா அதை பற்றி ஒரு பத்து நல்ல விஷயங்கள் வந்தாதாங்க ஒரு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டே நடக்கும் அந்த விதத்தில் ஹவு ரெஸ்பான்சிபிள் ஆர் இதை எல்லாத்தையுமே நம்ம எப்படி ரெகுலேட் பண்ண போகிறோம்ன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது எதை நோக்கி நம்ம பயணிக்க போகிறோம்னு ஒன்று இருக்குது ஏன்னா இன்றைக்கி எப்படி சினிமாவை நீங்கள் வந்து ரொம்ப ஒரு கேலிக்கூத்தாகவும் ஒரு ஒரு சாதாரண கேள்விப்பொருளாகவும் அதில் இருக்கிற ஆட்கள்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி நீங்க நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் இது மாறவே மாறாது இட்ஸ் அ வெரி ரெஸ்பெக்டபுள் ஜாப் இட்ஸ் வெரி சேஃப் ஜாப் இங்க வந்தா உங்க டேலண்ட்டை நீங்க நம்புனீங்கன்னா நீங்க யார் என்ன ஏதுன்னு பார்க்காம உங்களை கொண்டாடுறதுக்கு மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க சோ பிரஸ் பிளேஸ் ஹியூஜ் ரோல் இன் ஹவு சினிமா அஸ் அ ஹோல் இஸ் போர்ட்ரேட் இது யாருக்கான வீடியோடா இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நீங்க ஒரு ஒரு வாட்டியும் ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணும்பொழுது நீங்க சினிமாவை எப்படி பார்க்குறீங்கன்றது இருக்குல்ல உங்களோட தனிமையவோ இல்லை உங்களோட காதல் தோல்வியவோ உங்களோட பிரச்சனைகளையோ மறக்கடிச்சு உங்களோட ஒரு கனவு உலகத்துக்கு கூட்டு போகிற சினிமாவை நீங்கள் இவ்வளவு உண்மையாக லவ் பண்றீங்க அப்படினு அப்படின்றத தட்டி கேட்குறதுக்காக தான் இந்த வீடியோ